இன்னைக்கு இந்து மாஸ் கோடனண்டாத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எப்படி வந்து ரீயூஸ் பண்ண முடியும், வேஸ்டான சிடிங்க இருக்கும் அது எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவை வந்து அட்டை தான், ரெண்டு அட்டை எடுத்துக்கோங்க. அதில் முதல் அட்டையில் பின்னாடி வந்து ஹேங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கயிறு வந்து ஹோல் போட்டு கயிறு கட்டிடுங்க. அடுத்து மேலே ஒரு அட்டை வந்து எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒயிட் பேப்பரோ இல்லை கலர் பேப்பரோ அது உங்கள் இஷ்டம், ஒட்டிக்க வேண்டியதுதான். சீடியை வந்து ரவுண்டாக இருக்கிற சீடியை கட் பண்ணுங்கள். ஒரு இடத்துல எங்கன்னா கட் பண்ண உடனே இந்த மாதிரி சீடியை வந்து இங்கே நடுவில் ஏதோ ஒரு இடத்துல கட் பண்ணிங்கன்னா உடனே இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சிடும். தட் இஸ் பிரைட்டாக இருக்கிற அந்த கலர் வந்து நமக்கு கிடச்சிரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பிரைட் கலர்ஸ்லாம் என்ன ஏதாவது பளபளன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஷைனிங் சைடை நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நான் ஸ்கொயர் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் ஸ்கொயரில் ஒட்டிட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இந்த ஸ்டார் மாதிரி நிறையா பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிகிட்டே வந்தேன். அதில் அதுக்கப்புறம் நடுவில் வந்து அந்த டிஸ்கோட நடுவில் இருக்கிற ப்ளெயின் இதையும் நான் என்ன பண்ண வேஸ்ட் பண்ணாமல் அந்த மூலையிலலாம் ஒட்டியிருக்கேன். அப்புறம் கலரும் நடுவில் மட்டும் கலர் பண்ணிட்டேன். ஸோ பியூட்டிஃபுல்லாக ஹேங்கிங் வந்து தெரியுதுங்களா, ஏன்னா அப்படி கடைசி வச்சு. ஸோ நமக்கு வேண்டியது என்ன ஷேப் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் நடுவில் ஃபோட்டோஸ் ஒட்டினா கூட ஒட்டிக்கலாம். ஏற்கனவே நான் வந்து இந்த ஃபோட்டோஸ் சிடியில் பண்ணதுனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து பட்டர்ஃப்ளை. ஆக்சுவலாக வந்து நான் இதை கேலண்டருக்காக, கேலண்டரோட தட் இஸ் டைரி ஆர் கேலண்டர் ஏதோ ஒன்று, நான் வந்து டைரியோட இது எடுத்துருந்தேன். பேக் சைடில் வந்து அதை ஹேங் பண்ணுற மாதிரி கயிறு கட்டிட்டேன். அதுக்கப்புறம் புக் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் இது ரெண்டுத்தையும் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒயிட் ஷீட்டில் நான் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சிடியோட இதெல்லாம் பீசஸ்லாம் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து நான் ஓரத்துக்கு டெக்கரேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கெச்சஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இந்த முனையில் மட்டும், தென் உள்ள எல்லாமும் அதேமாதிரி ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த செக்மெண்ட்ஸ்லாம் கிளியராக தெரியணுன்றதுக்காக. ஸோ பட்டர்ஃப்ளையோட அந்த ஓரத்துக்கெலாம் நான் என்ன பண்ண ஸ்கெச்சஸ் கொடுத்து கட் பண்ண அழகாக, அப்புறம் ஆனால் த்ரெட்டை வந்து ஓரம் பண்ணி பீடிங் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும். இதை நான் இன்னொரு இதுக்காக கட் பண்ணேன், நான் வந்து அட்டை வந்து இது வச்சதுனால இந்த பட்டர்ஃப்ளை அப்படியே இருக்குது. ஸோ உங்களோட என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு கட் பண்ணி யூ கேன் யூட்டிலைஸ் த நம்ம சிடியை வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறதும் இல்லாமல் கிஃப்ட் பண்ணலாம், அண்டு நம்ம வீட்லேயே ஹேங் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும், வால் ஹேங்கிங்காகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது பளபளப்பாக இருக்கிறதுனால நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லை நல்ல பிரைட்டாகவும் இருக்கும். வீடை வந்து ஒரு இடத்துல பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டில் வந்து ஹேங் பண்ணும்போது. ஸோ இது ரெண்டுமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.